வெல்கம் டு ஆண்டி நடராஜன் சேனல். நாம் இப்போ காடைக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காடைக்குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயத்தை நாலாக வெட்டி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போடுறேன். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கையளவு, புதினா ஒரு கையளவு, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று, தயிர் மூணு டேபிள் ஸ்பூன். மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பெருஞ்சீரகம் போடுறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை போடுறேன். நல்லா வதங்கிட்டோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணுறேன். ரெண்டாக சீவி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவை. இது நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நல்லா கழுவி எடுத்து காடையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பெப்பர் பவுடர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வத்த விட்றேன். நம்மளோட டேஸ்டியான காடைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஆண்டி நடராஜன் சேனல்.